வெல்கம் டு நந்தினி விலாக்ஸ். நாவிற்கு சுவையே விருந்து. இன்னைக்கு நல்ல சில்லுன்னு வெயிலுக்கு இதமான ஒரு ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஆனால் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ரெண்டு ஆப்பிளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ரெண்டு பீசஸ் மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு அஞ்சாறு காஞ்ச திராட்சை போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத். நம்ம இந்த வெயிலுக்கு நன்னாரி சர்பத் யூஸ் பண்ணுவோம்ல, அது எடுத்துக்குவோம். இவ்வளோ தாங்க நம்ம ஆப்பிள் ஜூஸ் போடுறதுக்கு. சுகர் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். அது கூட மிக்ஸி, நல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர், அவ்வளோதாங்க. இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்க போகிறோம், வாங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் பீசஸை முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம ரெடியாக வச்சுருக்க சுகர் வந்து நம்ம சேர்க்கணும். சுகர் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1.5 டேபிள் ஸ்பூன், அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம நன்னாரி சர்பத்தும் சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டோடு இருக்கும். அதுக்காக நம்ம குறைவாகவே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நன்னாரி சர்பத்தும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கூலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா சில்லுன்னு வச்சுருக்கோம்ல, அந்த சில் வாட்டரை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஐஸ் கியூப் வேணுனாலும் நீங்கள் இதில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்சியில் இந்த மாதிரி நல்லா பதமாக அடித்து எடுத்துக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த ரெண்டு ஆப்பிளுக்கு 2 கப் அளவுக்கு, அதாவது 2 கிளாஸ் டம்ளரில் உங்களுக்கு ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கும். நல்ல குழு குழுன்னு நல்ல சில்லுன்னு ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த ஆப்பிள் ஜூஸ் மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆப்பிள் பீசஸை, ஸ்மால் பீசஸாக அதெல்லாம் இப்படி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம ட்ரை கிரேப்ஸும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ ட்ரை கிரேப்ஸும் சேர்த்துறதுனால நம்ம இதை குடிக்கும்போது நம்மளோட வாயில் சின்ன சின்னதாக கடிப்படும். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு இதில் வேணாலும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்தையும் மேலே சேர்த்துடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக செய்கிற ஆப்பிள் ஜூஸோட இந்த மாதிரி நன்னாரி சர்பத் சேர்த்து நம்ம பண்ணுற ஆப்பிள் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட இந்த ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குடிச்சு பாருங்கள். பாருங்கள், இது மேலே நான் சிப்ஸு தான் வந்து டெக்கரேட் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்றதுக்காக வச்சுருப்போம்ல பொட்டேட்டோ சிப்ஸு, அதை அழகாக வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா நொறுக்கி போட்டு அப்படி குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி இந்த ஆப்பிள் ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.